வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு அப்படின்னா, அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுந்துச்சு பார்த்தீங்களா, அது உண்மையிலே யாருக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தினுச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினதுக்கு ஒரு வலிமையான காரணம் இப்போ வரைக்கும் கிடையாது. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்களே தவிர அது உண்மையான ரீசன் வந்து இல்லை. அண்ணாமலை எந்த இடத்துலையும் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் கொச்சையாக வந்து பேசலை. நடந்த வரலாறை அண்ணாமலை வந்து பேசியிருந்தார். ஒரு ஆங்கில மீடியா வந்து அண்ணாமலை கிட்ட ஊழல் குறித்து வந்து கேள்வி எழுப்பும்போது, அண்ணாமலை முதலமைச்சர்களே சிறைக்கு வந்து ஊழல் வழக்கில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்தாரு. ஜெயலலிதா அவர்களுடைய பேரை கூட குறிப்பிடலை அண்ணாமலை. அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடவுள் மறுப்பு பேச்சை வந்து பேசினார். அதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் அப்படின்னு நடந்த வரலாறு அண்ணாமலை பேசியிருந்தார். அப்போ எந்த இடத்துலையும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் பண்ணலை, இழிவாக பேசலை அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சுட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யார் இந்த ஐடியாவை கொடுத்தா அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஒரே காரணத்துக்காக தான் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வந்து வெளியேறினுச்சு. ஆனால் அப்போ அங்கிருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு பெரிய வருத்தம். ஏன்னா பாஜக தான் அடுத்த முறை வந்து ஆட்சியை பிடிக்க போகுது, தேர்டு டேர்மாக பிஜேபியுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மு. கருத்து கணிப்புகள் எல்லாமே அதை தான் சொல்லுது. இந்த நேரத்தில் பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது சரியாக இருக்குமா? இடி, வருமான வரித்துறை, ஸோ இவங்க வந்து நம்ம மீது அட்டாக் பண்ணுறதுக்கு, நம்ம சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டா அப்படின்னா நிறையா இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக அவருடைய விருப்பத்தின் பேரில் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற முடிவை திட்டவட்டமாக எடுத்தார். இப்போ அதற்கான கான்சிக்வன்சஸை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன நடந்திருக்கு? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வீடுகளில் அமலாக்கத்துறை வந்து ரைடை வந்து இன்றைக்கி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீடு, சென்னையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீடுகளில் இப்போ அமலாக்கத்துறை ரைடை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில், என்ன புகாரின் அடிப்படையில் ரைடு அப்படின்னா, சுகாதாரத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கும்போது சில கல்லூரிகளுக்கு லைசன்ஸை வந்து கொடுத்தாரு, அதில் முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கூட வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்போ அந்த வழக்கு பின்னணியில் தான் அமலாக்கத்துறை ரைடை நடத்திக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். ஆரம்பிச்சிட்டாங்களா அமலாக்கத்துறை, இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் ரைடை நடத்த வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை, இந்த கவுண்ட்டு இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒன்று. அப்படின்னா இன்னொரு பக்கம் குட்கா வழக்கில் வந்து ஊழல், குட்கா ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு கவர்னருடைய ஒப்புதல் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தார். இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு தெரியுமா? குட்கா ஊழல் வழக்கில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு கவர்னர் ஒப்புதல் அளிச்சிட்டாரு, பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. சிபிஐ அதிகாரி கோர்ட்டில் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த குட்கா ஊழல் வழக்கில் விஜயபாஸ்கர் அவர்களுடைய பேரும் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரைடை வந்து நடத்துகிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய இன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அடிக்கடி ரைடை நடத்துகிறாங்களோ அதே மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்லையும் இனி வரக்கூடிய காலங்களில் ரைடு நடத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ பாஜக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. திராவிட கட்சிகள், இரண்டு திராவிட கட்சிகளும் நம்மளுக்கு வந்து எதிரி தான், பார்த்துக்கலாம், திராவிட கட்சிகளா இல்லை பாஜகவா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக திட்டவட்டமாக முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நிரூபணம் ஆகுது. இப்போவே இப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வரக்கூடிய மக்களவை தேர்தலில்
அதிமுகவுடைய கூட்டணி மூன்றாவது இடம் தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா டைரக்டாக காம்படிஷன் திமுகவா பாஜகவா அப்படின்னு மாறிடும் 2026. அப்போ அமலாக்கத்துறை சிபிஐ இன்னும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் யார் யார் மேலெல்லாம் வழக்குகள் வந்து இருக்கோ அதிமுக திமுக மேலே எல்லா வழக்குகளையும் விரைவாக விசாரிக்க தொடங்குவாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து பயந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அதிமுகலேருந்து விலகி பாஜக பக்கம் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்படியே போணுச்சு அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர்கள் அங்கேருந்து வந்துட்டாலே அதிமுக பெரிய பலவீனமாயிடும். இப்போவே அதிமுக பலவீனமாக தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளி என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினது, அதுவும் ஒப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கு வெளியேறினது தான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஓகே, இதனால தான் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த டிசிஷனுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு நிறையா அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.